எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் இனிய கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். இந்த விலாக் பார்த்தீங்கன்னா நான் ஈவினிங்லேருந்து எடுத்திருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க நம்ம பார்க்கலாம். எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே பார்த்திங்கன்னா ப்ரீ ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறது ஒன்று அவசியம் நமக்கு. அப்படி தான் பார்த்திங்கன்னா நம்ம தீபம் வந்து புதுசு எப்படி இருந்தாலும் நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்குவோம். அந்த தீபமெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னோம்னா எடுத்து வச்சு காய வச்சு நம்ம அதுக்கப்புறமா தான் பண்ணணும். அப்போ தான் எண்ணெய் இழுக்காதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்வீட் அப்பத்துக்காக நான் வந்து ப்ரிப்பரேஷன் அதுவும் செஞ்சு வச்சிட்டேன். ஒரு முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கு, ரெண்டு பனானா போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அடித்தாச்சு. அது கூடவே பார்த்திங்கன்னா இடியாப்ப மாவு தான், அதுவும் அதே மாதிரி முக்கால் கப் அளவுக்கு ரைஸ் ஃப்ளாரில் பண்ணது. இது வந்து எடுத்து நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அதையும் நல்லா கலந்து எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா இது வந்து ஒரு 4-5 மணி நேரத்துக்கு வந்து நீங்கள் வந்து அப்படியே விட்டுறணும். அப்போ தான் வந்து நமக்கு ஈவினிங் வந்து அப்பம் செய்கிறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது லைட்டாக புளிக்கணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் வந்து இது ப்ரீ ப்ரிப்பரேஷனாக வந்து நான் வந்து இதை பண்ணி வச்சிட்டேன். கூட பார்த்திங்கன்னா 1 pinch பார்த்திங்கன்னா உப்பு போட்டு அதை வந்து நல்லா கலந்து நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். 4:30 இருக்கும். அதுக்கப்புறமா தான் வாசலில் ஒரு சின்னதாக அழகாக ஒரு கோலம் போட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்காக சூப்பி நூடுல்ஸ் பண்ணினேன். இதில் பார்த்திங்கன்னா 3 cup அளவுக்கு தண்ணி போட்டிருக்கேன், அதில் 1.5 நூடுல்ஸ் போட்டாச்சு. அதுக்கப்புறமா டேஸ்ட் மேக்கர் இருக்கும் பாருங்கள், அதையும் நம்ம வந்து அதில் கட் பண்ணி போட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா அதை குக் பண்ணி எடுக்கலாம். அதுக்கப்புறமா நார் சூப் இருக்குது பாருங்கள், அது 10 rupees பாக்கெட் தான். அதில் வந்து 2 pockets வந்து நான் அதில் போட்டேன். இது வந்து 3 members வந்து நைட் டின்னர் மாதிரியே இது சாப்பிடலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும், கரெக்டாகவும் இருந்தது. எங்கள் வீட்டில் 3 பேருக்குமேவும் ரொம்ப டேஸ்டியான ஒரு நூடுல்ஸ் ரெசிபி இது. ஒரு 5 minutes பார்த்திங்கன்னா நல்லா வந்து இதை பாயில் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான நூடுல்ஸ், சூப்பி நூடுல்ஸ் நமக்கு ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப யம்மியாக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளும் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது மேலே கொஞ்சம் பெப்பர் போட்டு நம்ம குடித்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறமா சாமிக்கு வேணுங்கிற பூ இதெல்லாமே போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட அப்பமாவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சூப்பராக கொஞ்சம் புளிச்சும் இருந்தது. அதில் தேவையான அளவு நம்ம தண்ணி மட்டும் ஊற்றிட்டு நம்ம வந்து பணியாரக்கல்லையே பார்த்திங்கன்னா அப்பம் செய்யலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாத்துலேயுமே நெய் நல்லா தடவிக்கோங்க, நெய்யில் பண்ணால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து ரொம்ப இந்த கார்த்திகை தீபத்துக்கு வந்து நம்ம பண்ணுற ஒரு நல்ல ஒரு ஸ்வீட். இது ரொம்ப யம்மியான ஒரு டேஸ்டியான ஒரு ரெசிபி இது. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியும் கூட, நம்ம வீட்டில் நம்ம மாவு அரைச்சி செய்கிறத விட இந்த மாதிரி பண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், நமக்கு ஈஸியான ஒரு வேலையும் கூட. இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நமக்கு நல்லாவே சீக்கிரமாக குக் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா திருப்பி போட்டுட்டு நம்ம இதை வந்து எடுத்துட வேண்டியது தான். ஸ்வீட் அப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம சாமிக்கு படைச்சிடலாம். பாருங்கள், நான் எடுத்து கப்பில் வச்சிட்டேன். 6 o'clock ஆகிடுச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் சூப்பராக வந்து தீபம் தீபாராதனையெல்லாம் காமிச்சிட்டேன். நல்லா திருப்திகரமாக நான் வந்து சாமி கும்பிட்டுட்டேன். வெளியில் வாசலில் பார்த்திங்கன்னா செம்ம காற்று, ஒரு 2 தீபம் கூட வந்து வச்சா கூட அது எரியவே இல்லை. ஒரு 5 நிமிஷம் வந்து இவ்வளோ தான் இந்த தீபம் எரிஞ்சது. அதுக்கப்புறமா நான் பார்த்திங்கன்னா எல்லாமே வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து சூப்பராக வச்சாச்சு. ரொம்ப எனக்கு திருப்திகரமாக நான் சாமி கும்பிட்டுட்டேன். இந்த மாதிரி தான் என்னோடய கார்த்திகை தீபம் வந்து ரொம்ப சூப்பராக சிம்பிளாக நான் வந்து என்னோடய வீட்டில் வந்து நான் செலிப்ரேட் பண்ணினேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.